எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோட் வாய்ஸ். இதுகள் இன்று ஜூலை மாதம் 12 தேதி 2020. கத்தாரின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம். கத்தாரில் இன்று ஜூலை மாதம் 11 தேதி 2020 என்று கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரம் வெளியாகியிருக்கின்றது. கத்தாரில் நேற்று மட்டும் 24 மணி காலத்துக்குள் புதிதாக கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 498 ஆகும். இதனால் இதுவரை கத்தாரில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,03,128 ஆக அதிகரித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கத்தாரில் இன்று கொரோனா வைரஸ் காரணமாக ஒருவரும் மரணம் அடையவில்லை. இதனால் மரண எண்ணிக்கை கத்தாரில் 146 காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரசிலிருந்து இன்று மட்டும் 702 பரிபூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், இதனால் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 98,934 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 4,101 கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக 409,199 கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கத்தாரில் இந்த வார இறுதியில் மிகவும் சூடான வெப்பநிலை நிலவும். கத்தார் வானிலை ஆய்வுத்துறை இந்த வார இறுதியில் அதன் முன்னறிவிப்பில் பகல் நேரங்களில் சில மேகங்களுடன் மிகவும் சூடான வெப்பநிலை நிலவும் என கணித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடும் என தெரிவித்துள்ளது. கத்தார் வானிலை ஆய்வுத்துறை வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் அதிகாலையில் மூடுபனி ஏற்படும் என்று ட்வீட் செய்துள்ளது. இந்த வெப்பமான காலநிலையில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கத்தார் வானிலை ஆய்வுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் குழந்தைகளை வாகனத்தில் கவனிக்காமல் விட்டு செல்லக்கூடாது, பெற்றோருக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. வெளிப்புற தொழிலாளர்கள் நிழலில் ஓய்வு எடுக்க ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் தொழில்துறை பகுதியில் புதிதாக சேட்டலைட் அவசர சிகிச்சை துறை திறப்பு. கத்தாரில் அவசர சிகிச்சையில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கும் வகையில் ஹமாத் மருத்துவ நிறுவனம் 9 தேதி 7 மாதம் 2020 அன்று தொழில்துறை பகுதியில் புதிதாக சேட்டலைட் அவசர சிகிச்சை துறையின் IASED திறப்பு விழாவை நடத்தியுள்ளது. இந்த புதிய மையம் சமூகத்தின் நோயின் தாக்கம் கடுமை அல்லாத மருத்துவ நோயாளிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக இது தொழில்துறை பகுதியில் வசிப்பவர்களுக்கு மற்றும் வேலை செய்பவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு தேவையான பராமரிப்பை அணுக உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மையம் மற்றும் அதன் ஊழியர்களை ஹமாத் மருத்துவ நிறுவனம் SWICC குழு தலைவர் டாக்டர் சாடல் கபி பார்வையிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகளை நிறுத்த தீர்மானம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களில் மீண்டும் நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ளவர்களை அழைத்து வருவதற்காக அரசாங்கத்தின் தலையீட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டத்தை நிறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கந்தக்காடு புனராய்வு முகாமில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமை காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் வேலை திட்டங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்புக்கே தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தற்போது இடவசதிகள் குறைவாக காணப்படுவதுடன் கந்தக்காடு புனராய்வு முகாமில் தொடர்பான இந்த நபர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் வரை மாத்திரமே கொள்ளப்படும். இதன் பின்னர் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் எனவும் ஜெயநாத் கொலம்புக்கே குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில தினங்களில் பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், மத்திய கிழக்கு, மாலத்தீவு உட்பட நாடுகளில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ளனர். தங்களுக்கு சேர வேண்டிய தொகையை ஏர் இந்தியா வழங்க வேண்டும். ஏர் இந்தியா விமானிகள் சங்கம் கோரிக்கை. நிலுவையில் உள்ள தங்களுக்கு சேர வேண்டிய தொகையினை உடனடியாக வழங்கி தாருங்கள். ஏர் இந்தியா பணியை விட்டு விலக வழிவகை செய்ய வேண்டும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு ஏர் இந்தியா விமானிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை மத்திய வான்வழி போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் மற்றும் ஏர் இந்தியா பைலட் அமைப்புகளிடையே நடந்தது. இதுகுறித்து ஏர் இந்தியா பைலட் சங்கம் கூறியிருப்பதாவது, கொரோனா காலத்தில் அயராது பணியாற்றிய எங்களது முன்னணி பணியாளர்களை தாக்கும் போக்குக்கு கண்டனம் வெளியிட்டுள்ளோம். இந்த கொரோனா காலகட்டத்திலும் விமான போக்குவரத்தின் நலன்மைக்காக முழு ஆதரவு அளிப்பதையும் உறுதி செய்துள்ளோம். அனைத்து ஊழியர்களும் ஏர் இந்தியாவின் சம்பள குறைப்பில் பங்கேற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம். ஏர் இந்தியாவின் சம்பளம் இல்லாத கட்டாய விடுப்பு முறையும் சமமாக அனைத்து ஊழியர்களுக்கும் கருதப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினோம்.
மேலும் சந்தை நிலவரங்களின்படி அனைத்து முடிவு செய்யப்பட வேண்டும். இதுவரை நிலுவையில் உள்ள பாக்கி தொகையில் எங்களுக்கு சேர வேண்டியதில் 25% தொகையினை உடனடியாக வழங்கி பைலட்கள் ஏர் இந்தியா பணியிலிருந்து விலக வழிவகை செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்தோம். தன்னிச்சையாக சம்பள குறைப்பு ஏற்க மாட்டோம். சம்பள குறைப்பு என்பது சந்தை நிலவரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதாக இருக்க வேண்டும். மேலும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் எங்களை போராட்டம் வேலை நிறுத்தம் போன்றவற்றுக்கு தள்ளிவிட வேண்டாம். சம்பள குறைப்பு அனைத்து ஊழியர்களுக்குமானதாக சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை எங்களின் கொள்கை என்று மத்திய அமைச்சகத்திடம் ஏர் இந்தியா விமானிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தின் தொடர்ச்சி ஜூலை 13 நடைபெறும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கொரோனாவினால் 3 வாரங்களில் 12 இலங்கையர்கள் மரணம். கடந்த 3 வாரங்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றிய 11 இலங்கையர்கள் COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்று இலங்கை வெளிநாட்டு பணியகம் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து COVID-19 காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உயிரிழந்த இலங்கையர்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 19 வரை மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றிய 23 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, குவைத், கட்டார், ஓமான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் பணியாற்றிய இலங்கையர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 2 மட்டுமே பெண்களாவர் என பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த அனைவரும் இறுதி கிரிகையில் அந்தந்த நாடுகளிலேயே செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக அச்சடலங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. குறித்த நபர்களின் உறவினர்கள் நிலைமையை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் நம்புகின்றோம். COVID-19 தொற்று காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றி வந்த சுமார் 50,000 பெருஞ்சிரமங்களுக்கு முகங்கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. பாதுகாப்பு, குறைந்த தனிமைப்படுத்தல் வசதிகள் ஏற்பன காரணமாக அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் தாமதங்கள் ஏற்பட்டன. எனினும் அதிகமானவர்களின் கோரிக்கைகள் அதிகமாகியதை அடுத்து அம்மக்களை அழைத்து வரும் பணிகளை இலங்கை அரசாங்கமும் நடத்தது. கடுமையான சுகாதார மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மத்திய கிழக்கு நாடுகளில் COVID-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.